விக்ரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இது வரைக்கும் எடுக்காத ஒரு டாபிக் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டாபிக் தான் ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கும் இனிமேல் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்துக்கு உங்களுடைய குலதெய்வம் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பயல் காட்டுறேன் பயல் ஒன் த மயில் பைல் டூ இந்த குதிரை பயல் த்ரீ பைரவ சோ பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ இந்த மூணு பயில உங்களுக்கு எந்த பயல் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கண்ண மூடி உங்களுடைய குலதெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணுங்க ஒரு ஒரு பார்க்கலாம் ரீடிங்க ரீடிங் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய குல தெய்வத்தினுடைய நேமை மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா ரீடிங் குள்ள போயிடலாம் பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த மைல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்களுடைய குலதெய்வத்தினுடைய மெசேஜ் இந்த ஜூர் மந்த் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான குல மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் போது மாதம் உங்களுக்கு உங்களுடைய மேரேஜ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லவ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆக போகுது அப்படின்றாங்க ஸோ அதுக்கான கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை தீர்க்கறதுக்கான வழி நிச்சயமா உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்டுவாங்க அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஒரு கெட்டு கெட்ட எண்ணம் கொடுக்குறாங்களோ ஒரு கேடு நினைக்கிறாங்களோ இல்ல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உண்மையான காரணமா இருக்கிறாங்களோ சோ அவங்களெல்லாம் கண்டிப்பா டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க யாரும் உங்களை நெருங்காத அளவுக்கு ஒரு கெட்ட நினைப்போட நெருங்காத அளவுக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியை வந்து கொடுப்பாங்க அண்ட் உங்களுடைய கரியர்ல உங்களுடைய கண்டிப்பா நல்ல ஒரு விஷயங்கள் வந்து வந்து இந்த ஜூன் நடக்க போகுது குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தெய்வமா தான் இருப்பாங்க அந்த ஆண் குலதெய்வத்தை நீங்க வந்து வழிபடுங்க நிச்சயமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லயும் சரி உங்களுடைய வேலையிலையும் சரி உங்களுடைய ஒரு நெகட்டிவான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு யாரா எனக்கு பண்ணிட்டாங்களா எப்பயுமே ஒரு மாதிரி நெகட்டிவான வைபாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் உங்களுடைய குல தெய்வத்துக்கு நீங்க டெய்லி இல்ல வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க இத பண்ணாலே போதும் உங்க இந்த மூணு விஷயங்கள் தான் உங்களோட லைஃப்ல இப்ப முக்கியமான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி உங்களுக்கு போயிட்டு இருக்கு சோ அதுல நிச்சயமா உங்களுக்கு நல்ல பதில்களும் கிடைக்கும் நல்ல மாற்றங்களும் வந்து கிடைக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் மோரோவர் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு நம்பர் ஒன் நீங்க இந்த ஜூன் மந்த்துக்கான குலதெய்வம் மெசேஜ் பார்த்துட்டீங்க சோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நேம் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த குதிரையை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்க குலதெய்வத்து உங்க குலதெய்வத்துடைய ஜூன் மாதத்துக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் பயல் நம்பர் டூ உங்களுக்கான குலதெய்வ மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களை சுத்தி எல்லாமே வந்து ஒரு வயலன்ஸாவே போயிட்டு இருக்கு எல்லாமே பிரச்சனையாவே இருக்கு யார பார்த்தாலும் அது நபர்களாதான் வராங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் வந்து மத்த பினான்சியலி சரி எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் என்னால வந்து அனுபவிக்க முடியல நான் இதுல வந்து கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க சிக்கிட்டு இருக்கீங்கன்னா சோ உங்களுக்கு உங்க குலதெய்வம் சொல்றது வந்து இந்த ஜூன் மந்த் உங்களுக்கு நிச்சயமா நீங்க அதுல இருந்து வெளியேறதுக்கான சூழல்கள் வந்து உங்களுக்கு உருவாகும் அப்படின்றாங்க சோ இது வரைக்கும் நீங்க குலதெய்வத்தை வழிபடாம ரொம்ப வருஷமா ரொம்ப மாதங்களா விட்டு இருந்தா இந்த ஜூன் மந்த் உங்களோட குலதெய்வத்தை தாராளமா நீங்க வழிபடணும் தயவு செஞ்சு வழிபடணும் ஒரு அவங்களுக்காக ஒரு விளக்கேத்தி வச்சாது கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு ப்ரேயரை முன்னெடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து பெரிய அளவிலான ஒரு ரிலீஃப வந்து கொடுப்பாங்க அண்ட் உங்களுக்கு அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அண்ட் இந்த யுனிவர்ஸ்னோட எனர்ஜியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது கிடைக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள உருவாகும் ஒரு உண்மையான ஒரு மன அமைதி உருவாகும் உங்களுக்கு சுத்தி இருக்கிற சூழல் எப்படி இருந்தாலும் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த மன அமைதி ஏற்படும் போது உங்களை சுத்தி இருக்கிற சூழலும் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற நபர்கள் சூழல்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிரும் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூல இருந்து நீங்க வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜூன் மந்த் உங்களுடைய குல தெய்வத்துக்கு விலக்கேத்தி வழிபாடு செய்யுங்க உங்களை எல்லா விதமான இன்னல்கள்ல இருந்தும் அவங்க வெளியேற்றி ரிலீஃப் பண்ணி விடுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த மன அமைதி நிச்சயமா நீங்க தேடுற மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ கோவில் போயிருப்பீங்க என்னென்னவோ பரிகாரம் பண்ணிருப்பீங்க பட் அப்பயும் எனக்கு இந்த மன அமைதி கிடைக்கல ஏதோ ரூபத்தில் ஒரு பிரச்சனை வந்துருதே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஸோ கண்டிப்பா அந்த குலதெய்வத்துக்கு உங்களுக்கு இந்த ஜூன் மந்த் நீங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும் அதுதான் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு பாக்குறவங்க நிறைய பேருக்கு ரெண்டு விதமான குலதெய்வம் இருப்பாங்க ஸோ ஒன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கிற ஒரு தெய்வம் அது உங்க குலதெய்வமா இருப்பாங்க இன்னொன்னு ஒரு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கம்பீரமான ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு வாரியர் லைக் காளி ஆஹ் ஐயனார் அந்த மாதிரி ஒரு வாரியர் டைப்பான குலதெய்வமும் இருப்பாங்க ஸோ ரெண்டு விதமான குலதெய்வம் இருக்கிறவங்க தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பட் எப்படி இருந்தாலும் உங்க குலதெய்வத்துக்கு நீங்க வழிபட்டாலே போதும் உங்களை சுத்தி இருக்கிற இன்னல்கள் எல்லாம் தவிடு சோ இதுதான் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மெசேஜா வருது ஃபைல் நம்பர் டூ உங்களுடைய குலதெய்வ மெசேஜ் பார்த்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய குலதெய்வம் நேமை டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃபைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பைரவரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுடைய குலதெய்வம் இந்த ஜூன் மாதத்துக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான குலதெய்வ மெசேஜ் என்னன்னா உங்க குலதெய்வம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீமையான விஷயங்களையும் அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணிடுவாங்க பயப்படவே வேண்டாம் எனக்கு இந்த ஜூன் மந்த் இப்படி ஒரு விஷயம் இருக்கே ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கே ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்லை இந்த ஒரு கேஸ் இருக்கு அதை டீல் பண்ண போறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு நான் என்ன பண்றது அதுல தப்பா நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பயப்படவே வேணாம் உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து ஆஹ் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் ஏதா இருந்தாலும் அவங்க அதை வந்து ஆஹ் ப்ரொடெக்ஷன் பண்ணி அதெல்லாம் உங்ககிட்ட வராம அவங்க தடுத்துருவாங்க சோ அது ஒரு மெசேஜா உங்களுக்கு கன்வே பண்றாங்க அண்ட் நீங்க எவ்வளோ கஷ்டங்களை நீங்க பொறுத்துக்கிட்டீங்க இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க வந்து சகிச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கீங்க எல்லாத்துல இருந்தும் அஹ் ஆன் பண்ணி வந்திருக்கீங்க சோ அதுக்கு நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் கூட இருக்கிறவங்க உங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களோட பொறுமைக்கும் உங்களுடைய அந்த சகிப்புத்தன்மையும் தன்மையும் வந்து நல்ல அப்ரிசியேட் பண்ணப்படும் இந்த ஜூன் மாதமும் நீங்க நீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா அந்த கிடைக்கும் லைக் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா சீதாதேவி எப்படி பத்தி மற்றவங்க தப்பா பேசும்போது அது வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டாங்க சோ பண்ணிக்கிட்டு அந்த சகிப்பு தன்மைக்காக தான் இன்னைக்கு சீதாதேவி வந்து ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம வச்சு பாக்குறோம் அந்த சகிப்பு தன்மையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக கிரியேட் ஆகும் மற்றவங்களும் உங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலா பார்க்கக்கூடிய அளவுல உங்களுடைய வளர்ச்சியானது இருக்கும் அது எஸ்பெஷலி இந்த ஜூன் மாதம் எந்த அளவுக்கு நீங்க சகிப்ப தன்மையோட பொறுமையோட இருக்கிறீங்களோ நிச்சயமா அதுக்கான ரிவேர்ட்ஸ் வந்து பெருசா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபடுறது மூலயமா இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய உங்க இன்னல்கள் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகளா இருந்தா கூட அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க சோ நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க அப்படின்றதுதான் சோ ரெண்டு விதமான குலதெய்வங்கள் வந்து இருக்கிறவங்க நீங்க பாக்குறீங்க ஒன்னு மேல் எனர்ஜி இன்னொன்னு ஃபீமேல் ஒண்ணு வந்து ஆண் குலதெய்வம் இன்னொன்னு பெண் குலதெய்வம் ரெண்டு குலதெய்வமும் இந்த பயல் நம்பர் த்ரீல இருக்கிறாங்க சோ நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க டெய்லியும் வந்து ஒரு வேலைக்கு ஏத்தி வழிபடுங்க நிச்சயமா உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா கிடைக்கும் பய உணர்வு வந்து போயிடும் சகிப்புத்தன்மை பொறுமை நிதானம் அவசியம் அது இருந்ததுன்னா நிச்சயமா உங்க குல குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் பிளஸிங்கும் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கான மெசேஜா வருது சோ பயல் நம்பர் த்ரீ உங்களுடைய குலதெய்வ மெசேஜ் பார்த்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய குலதெய்வம் நேம் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சோ நேர்களே நம்ம வந்து ஜூன் மந்த்துக்கான குலதெய்வ மெசேஜ் எல்லா பயலுக்கும் பார்த்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட குலதெய்வத்தினுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜோதிடம் டிவி சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோல நல்ல டாபிக் மீட் பண்றேன்